நடனமாட மறுத்து தொழிலதிபருடன் உல்லாசமாக இருந்த நடிகை. அதிமுக தலைமை கழக பேச்சாளராக பபிதா இல்லாமல் போனால் அந்த 10,000 ரூபா என் கணக்கு காந்தி கணக்காக இருக்கும். போய் சேலத்தில் இறங்கின உடனே பபிதா சொன்ன கண்டிஷன் என்னென்னா, நான் வந்து என் ரூமுக்கு நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது, 7 மணிக்கு நான் லாட்ஜிக்கு வந்துடுவேன், புரணம் பண்ணி விடுப்பேன்னாரு. 16 வயது பையனுடன் சிம்ரன் உறவு கொண்ட கதைக்களம் சினிமா ஆனது, பிரச்சனையும் ஆனது. படப்பிடிப்பில் இரு நடிகைகள் மோதல், ஈகோ காரணம். கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க, தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு கரகரன்னு சுற்றி சண்டை போட்டு அப்புறம்லாம் வந்து தெரிய முடியல, தெரியக்கூடாதெல்லாம் தெரிஞ்சிட்டு. கோவளம் கடற்கரை ஓரத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டது. 10 மணிக்கு மேலே திலீப்பும் கோபிகாவும் காணாமல் போயிட்டாங்க. தொப்புளில் ஆம்லெட் போட்ட பிரபுதேவா, காயத்ரி ரவிராம் தொப்புளில் மண்ணை எழுதி போட்ட பிரபுதேவா, போதை கடத்தல் தங்கை நடிகையால் மார்க்கெட் இழந்த தமிழ் நடிகை, மீராமித்துனுக்கு கோர்ட்டு சம்மன், போலீஸ் விசாரணைக்கு ஆஜரானார் மீராமித்துன், மகான் படத்தில் வாணிபோஜன் காட்சிகள் நீக்கம். நடனமாட மறுத்து தொழிலதிபருடன் உல்லாசமாக இருந்த நடிகை. இந்த அனுபவத்தை பெற்றவர் நான் தான். திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் என்ற ஒரு கிராமம், அதில் வந்து முத்து மாரியம்மன் கோயில் திருவிழா ஆவணி மாதம் நடக்கும். அந்த விழாவை என்னை பொறுப்பேற்று நடத்துகிறவர்கள் யாருன்னா, தேபி சொக்கலால் பீடி என்ற பிரபல கோடீஸ்வர தொழிலதிபர். தேபி சொக்கலாலுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் யாருன்னா, தேனாபீனா சொக்கலால் ராம்ஸ்டேட்டு தான் என்எஸ்கேயை பாதுகாத்தவர். என்எஸ்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கிற பொழுது அவருடைய மருத்துவ செயல்களை ஏற்றுக்கொண்டவர் தபி ரொக்க சொக்கலால் ராம்ஸ்டேட். அந்த காலத்தில் திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை, ஏன் தமிழகம் முழுக்க சொக்கலால் பீடின்னு அவ்வளோ பெரிய ஃபேமஸ். அவர்கள் தான் அந்த விழாவை நடத்தினார்கள். அவர்கள் சொக்கலால் ராம்ஸ்டேட் பீடியுடைய மகன் என்னிடம் கூப்பிட்டு, அண்ணே 2 ஃபங்க்ஷன் பண்ணணும், 2 திருவிழா, 1ஆம் திருவிழா, 2ஆம் திருவிழா, மொத திருவிழாக்கு எஸ்இசிஆர் நாடகம் வேணும் அப்படின்னு சொன்னார். 2வது நாள் ஒரு டான்ஸ் போட்டுக்கலாம், பபிதாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். பணமும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. முதல் நாள் நாடகம் எஸ்வி சேகர் சிறப்பாக நடந்தது. 2வது நாள் எனக்கு திடீர்னு சென்னையில் படப்பிடிப்பு வந்துருச்சு. பபிதா வந்து விட்டார், பபிதா ரூமில் தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும்போது நான் மத்தியானம் போய் பார்க்குறேன், பபிதா ஃபுல் தண்ணி. ஏம்மா கரெக்டாக 7 மணிக்கு அங்கே போயிரு, நான் ஷூட்டிங்கு சென்னைக்கு போகிறேன்னு சொல்லி ஏற்கனவே அட்வான்ஸ் 5,000 ரூபா கொடுத்தாச்சு. பேசுனது மீதி 15,000 ரூபா, 20,000 ரூபா பேசுனது, 10,000 ரூபா கொடுத்தாச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏம்மா நீ சென்னையில் வந்து பணம் வாங்கிக்க, இல்லாட்டி அவங்களும் அதுவும் பணம் கொடுத்துருவாங்க, நீ போய் வாங்கிக்க, டான்ஸ் ஆகிட்டு வந்துருன்னு. ஆனால் அதிகமான பணம் கிடைத்தது என்பதற்காக ஒரு தொழிலதிபருடன் செட்டில் ஆகிட்டார் பபிதா. நடனத்துக்கு போகவே இல்லை. என்னடா இதுன்னு சொன்னால், அவர்கள் பேசிய தபி சுகலார் ராம்சேட்டு குடும்ப மகன் பணத்தை பிடிச்சிட்டார், பபிதாவை கொடுக்க வேண்டிய பணத்தை பிடிச்சிட்டார். 10,000 ரூபா அட்வான்ஸு பபிதாட்ட இருக்குது. கேட்டால் நான் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி திமுறாக பேசினான். ஏன் எனக்கு வந்து பபிதாவோட அப்பா ஸ்டண்டு நடிகர் ஜஸ்டின் ரொம்ப பழக்கம். அந்த அடிப்படையில் உறவு முறை சொல்லி தான் பபிதா என்னை கூப்பிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன இது 10,000 ரூபா போச்சு, எப்படி எப்படி வாங்குறதுன்னு சூழ்நிலை. அந்த சமயத்தில் பபிதா அதிமுகவினுடைய தலைமை கழக பிரச்சார பீரங்கியாக இருந்தார். எல்லா அதிமுக கூட்டத்துக்கும் 20,000 ரூபா வாங்கிட்டு போய் பேசிட்டு வருவார். என்ன பேசுகிறாரு தெரியாது, பேசிட்டு வருவார். அந்த சமயத்தில் பபிதாவுக்கு சொந்தமான பங்களாவில் அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகி ஒருத்தர் வாடகை இருந்திருக்கார். இது எனக்கு தகவல் வந்தது. நேரடியாக அந்த நிர்வாகிட்ட போய், இந்த மாதிரி பபிதா வந்து எனக்கு 10,000 ரூபா வாங்கிட்டு இந்த ப்ரோக்ராம் வரல, அதை வாங்கி கொடுங்க அட்வான்ஸு அப்படின்னு, அவ்வளோதானே நான் வாங்கி தரேன்னு சொல்லி அவர் எனக்கு வாங்கி கொடுத்து விட்டார். அதிமுக தலைமை கழக பேச்சாளராக பபிதா இல்லாமல் போனால்
அந்த 10,000 ரூபா என் கணக்கு காந்தி கணக்காக இருக்கும். நல்ல வேளை அதிமுகவில் பபிதா இருந்தனால, தலைமை கழக நிர்வாகி பபிதா வீட்டில் வாடகைக்கு இருந்தனால எனக்கு 10,000 ரூபா திரும்பி வந்தது. அந்த மாதிரி பபிதா அல்வா கொடுப்பதில் கெட்டிக்காரி. அதே மாதிரி அதற்கு முன்பு சேலத்தில் நியூ இயர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு லாட்ஜில் நட்சத்திர விடுதியில் கேட்டாங்க. உடனே சரி வரேன் இன்னி சொன்னு காசும் கொடுத்தாச்சு. ஆனால் போய் சேலத்தில் இறங்கின உடனே பபிதா சொன்ன கண்டிஷன் என்னென்னா, நான் வந்து என் ரூமுக்கு நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது, 7 மணிக்கு நான் லாட்ஜுக்கு வந்துடுவேன், பிரகாரம் பண்ணி விடுப்பேன்னாரு. ஏமா அது என்னம்மா போ, 7 மணிக்கு வந்துடணுண்ணே. ஆனால் அந்த சேலம் ஹோட்டல் ஃபங்க்ஷனில் கரெக்டாக 7 மணிக்கு வந்தது, குத்தாட்டம் போட்டுச்சு, கரெக்டாக பண்ணிச்சு. அதன் நம்பிக்கையின் பேரில் தான் நான் முக்கூடல் விழாவுக்கு பபிதாவை புக் பண்ணியிருந்தேன். ஆனால் எப்படி பல ஒரு 3-4 பேர் இருக்கும், நான் கணக்கெல்லாம் போடல, வந்துட்டு போனாங்க மீட்ரு போட்டுட்டு பபிதா. ஆனால் வேலையை ஒழுங்காக செஞ்சுது. அந்த அடிப்படையில் தான் பபிதா மேலில் உள்ள நம்பிக்கையில் முக்கூடலுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்தேன். முதலில் நன்றாக ஒத்துழைத்தார், இரண்டாவது அல்வா கொடுத்தார். 16 வயது பையனுடன் சிம்ரன் உறவு கொண்ட கதைக்களம் சினிமா ஆனது, பிரச்சனையும் ஆனது. சிம்ரன் நடித்த படங்களில் ஒன்று கிச்சா 16. அந்த டைமில் சிம்ரனுக்கு மார்க்கெட் குறைஞ்சிருந்த சமயத்தில் ஒரு புது இயக்குனர் அந்த படத்தை இயக்கியிருந்தார். ஆனால் அந்த படத்தில் சிம்ரனுக்கு பேசிய சம்பளத்தை கொடுக்கவில்லையா, இல்லை சிம்ரன் தான் உண்மையிலே கோஆப்ரேட் பண்ண மறுத்துட்டா தெரியல, தொடர்ந்து அந்த படத்துக்கு ஒத்துழைப்பு தரவில்லை சிம்ரன். இதன் காரணமாக பழைய படங்களில் உள்ள காட்சிகளை போட்டு அட்ஜஸ்ட் செய்து படத்தை வெளியிட்டு விட்டார் தயாரிப்பாளர். இதனால் ஆத்திரம் கொண்ட சிம்ரன் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தார். பிரச்சனையானது, பிரச்சனை என்ன முற்றுப்புள்ளி வந்தது என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். படப்பிடிப்பில் இரு நடிகைகள் மோதல், ஈகோ காரணம். ஒரு காதலன் ஒரு காதலி என்ற படத்தின் படப்பிடிப்பு. இதில் ராய் லட்சுமி ஒரு கதாநாயகி, ரம்பா ஒரு கதாநாயகி, ரெண்டு பேரும் தொடை அழகிகள், ரெண்டு பேரும் கவர்ச்சி காட்டுவதில் போட்டி போடுவதில் வல்லவர்கள். இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டு பேரும் நடிக்கிற கால்ஷீட், ரெண்டு பேரும் கால்ஷீட் கொடுக்காங்க, உட்காந்துருக்காங்க, ரெண்டு பேரும் தொடையை காமிச்சிக்கிட்டு படப்பிடிப்புக்கு வரும்படி சொல்கிறாரு டைரக்டரு, போய் சொல்கிறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர், வர முடியாது என்று சொன்னவர்கள் இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க. தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு கரகரன்னு சுற்றி சண்டை போட்டு அப்புறம்லாம் வந்து தெரிய முடியல, தெரியக்கூடாதெல்லாம் தெரிஞ்சிட்டு அப்புறம் படப்பிடிப்புக்குள்ள அரிச்சி அடைந்தார்கள். என்னென்னு விசாரித்தா, நான் தான் இந்த படத்தில் சீனியர் ஹீரோயின், நான் தான் இந்த படத்தில் சீனியர் ஹீரோயின், எனக்கு தான் நல்லா நடிப்பு வருது, உனக்கு நடிப்பு வரலன்னு ரெண்டு பேரும் பேச்சாக இருக்கும்போதே கைகலப்பு வந்து விட்டது. படத்தின் இயக்குனர் மிரண்டு போயிட்டார், ஆகா இந்த படத்தை எப்படி முடிக்க போகிறேன்னு சொல்லி கடைசியில் ரெண்டு பேரும் தனித்தனியாக நடிக்க வைத்து படத்தை முடித்தார் இயக்குனர். ஒரு காதலன் ஒரு காதலி, ரெண்டு நடிகையில் போட்டால் அவங்கள வேலை வாங்குறதுக்குள்ளே அந்த டைரக்டருடைய மனசு உடஞ்சி போயிடும் சாமி. ஏன்னா அந்த அளவுக்கு நடிகைகள் ஈகோ பொருந்தியவர்கள். உனக்கு தாண்டி பெருசு, எனக்கு தாண்டி பெருசு, அதை வேஷம் என்று சண்டை போட்டுக்கொள்வார்கள். நஸ்ரியா தமிழில் ஒரு படத்தில் இயக்குனர் போய் கேட்குறாரு, ஏம்மா இதில் தொப்புள் காட்டணும், அதுக்கு தகுந்தபடி நான் கேமரா வச்சுக்கிறேன்னு சொன்னோன்னே, என்னதே தொப்புளை காட்டணுமா, அதெல்லாம் முடியாது என்று மறுத்தார் நஸ்ரியா. படத்து பேர் நையாண்டி. பார்த்தார் மறுநாள் வேறொரு பெண்ணை தொப்புளை காட்ட வைத்து மிக்ஸ் பண்ணிட்டார். படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு, நஸ்ரியா தொப்புளை காட்டிட்டாரு, நஸ்ரியா தொப்புளை காட்டிட்டாருன்னு பத்திரிகையில் பரபரப்பாக செய்தி வந்துகிட்டு இருக்கு. உடனே நஸ்ரியா தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தார், என்னுடைய தொப்புளை படமாக்கவில்லை, ஆனால் வேறொரு பொண்ணின் தொப்புளை காமிச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தார் நஸ்ரியா. விசாரித்த தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனரை விசாரித்தது, ஏங்க பணம் கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த சீன் தேவை, கேட்குறேன், நடிக்க மாட்டேன் நினச்சி நஸ்ரியா, வேற ஒரு பொண்ணை வச்சு எடுத்துட்டேன், இல்லை என்ன தப்பு என்று கேட்டதும் கேஸ் டிஸ்மிஸ், நஸ்ரியா புகாரை தள்ளுபடி செய்தது தயாரிப்பாளர் சங்கம். இங்கே தமிழ் படத்தில் கோபிகா ஒரு படத்தில் நான் தொப்புளை காட்ட மாட்டேன், நான் ஆபாசமாலாம் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடித்தார்
டைரக்டரும் போனால் போதுன்னு விட்டுட்டார். படத்தின் பெயர் தொட்டி ஜெயா. இந்த படத்தில் கதாநாயகித்தார் எஸ்டிஆர் சிலம்பரசன். சிலம்பரசனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் கோபிகாட்டை. இந்த பாரு கேமராமேனால் காட்ட மாட்டேன் புரிஞ்சுக்க அப்படி சொன்னோன்னே எஸ்டிஆர் அப்படியே கணக்கு போட்டார். ஓ அப்படியா, ஓ இஷ்டமானு போயிட்டார். ஆனால் அதே கோபிகா மலையாள படத்தில் திலீப் என்ற நடிகருடன் கோவளம் கடற்கரை ஓரத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டது. 10 மணிக்கு மேலே திலீப்பும் கோபிகாவும் காணாமல் போயிட்டாங்க. விசாரித்ததில் அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் போய் தங்கிட்டாங்க என்று தயாரிப்பாளருக்கு தெரிய வந்தது. உடனே பத்திரிகையில் செய்தியாக கொடுத்துட்டார், படப்பிடிப்பிலிருந்து காணாமல் போய் ஹோட்டலில் தங்கிய திலீப் கோபிகா என்று. அதை பற்றி ரெண்டுமே கவலைப்படல. தொப்புளியில் பம்படம் விட்ட கேப்டன். சின்ன கவுண்டர் படத்தில் சுகன்யாவின் தொப்புளில் பம்பரம் விட்டார் கேப்டன். இந்த படத்தில் தொப்புளில் பம்பரம் விட்டதற்காகவே பல முறை பார்த்த திரும்பி திரும்பி ரசித்த ரசிகர்கள் ஏராளம் பேர் இருந்தார்கள். கேப்டன் எல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. படம் ஓடிச்சு. ஏன்னா சின்ன கவுண்டர் விஜயகாந்த் நடித்த படங்களில் வசூலில் சாதனை பெற்ற படம். அது மட்டும் இல்லை, ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள படம். அதனால் அது ஒரு குழந்தைகள் விளையாடுகிற விளையாட்டு தொப்புள் பொண்ண தொப்புளில் பம்பரம் விட்டதுன்னு சொல்லி அதை விமர்சகர்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் படம் ஓட்டிருச்சு மறந்துட்டாங்க. தொப்புளில் ஆம்லெட் போட்ட பிரபுதேவா. நக்மா முதல் முதலில் காதலன் படத்தில் அறிமுகமானார். அறிமுகப்படுத்தியவர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். இந்த படத்தின் கதாநாயகன் பிரபுதேவா. அப்போது டான்ஸ் மாஸ்டரும் அவர் தான், கதாநாயகனும் அவர் தான். இதன் காரணமாக வித்தியாசமான காட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக நக்மா தொப்புளில் ஆம்லெட் போட்டார். பிரமாதமான காட்சி அது. தொப்புளில் இதுவரைக்கும் எந்த நடிகையும் ஆம்லெட் போட்டதில்லை. ஒரே நடிகை ஆம்லெட் போட்டது நக்மா தான். எப்படி தொப்புலேருந்து வந்த சூடில் ஆம்லெட் போட்டாங்களா என்னங்கிற நமக்கு தெரியாது. படப்பிடிப்பாளருக்கும் சங்கருக்கு தான் தெரியும். ஆனால் தொப்புளில் ஆம்லெட் போட்ட ஒரே நடிகை நக்மா. தொப்புளில் இன்னும் நக்மாவுக்கு ஆம்லெட் போட்ட பெருமையும் பிரபுதேவாவுக்கு உண்டு. காயத்ரி ரகுராம் தொப்புளில் மண்ணை எழுதி போட்ட பிரபுதேவா. காயத்ரி ரகுராம் பற்றிலாம் நம்ம இப்போ எதுவும் பேசப்படாது. ஏன்னா பெரிய இடத்து பிரச்சார பீரங்கி, பாரதிய ஜனதாவின் பிரச்சார பீரங்கி, நடன மாஸ்டர் நடிகை காயத்ரி ரகுராம். அவங்க அப்பா பெரிய டான்ஸ் மாஸ்டர் ரகுராம். ரகுராம் மாஸ்டரும் கமலஹாசனும் ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க. நிறைய நண்பர்கள் வாடா போடா என்று பேசிக்கொள்வார்கள் ரகுராமும் கமலஹாசனும். அப்பேற்பட்ட காயத்ரி ரகுராம் மஞ்ச காட்டு மைனா என்ற பாடல் காட்சியில் பிரபுதேவாவுடன் நடித்தார். அதில் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காயத்ரி ரகுராம் தொப்புளில் மண்ணை எழி போடுவார் பிரபுதேவா. மண்ணெழி போட்ட நேரமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் காயத்ரி ரகுராமுக்கு பட வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. போதை கடத்தல் தங்கை நடிகையால் மார்க்கெட் இழந்த தமிழ் நடிகை. அதான் யாரோ செஞ்ச பாவம் யாரையோ பிடிக்கும், யாரையோ செஞ்ச புண்ணியம் யாருக்கோ சேரும். அந்த மாதிரி சினிமாவில் தமிழில் பல படங்கள், தெலுங்கில் பல படங்கள் நடித்தவர் நிக்கி கல்ராணி. இவர் தங்கை, புன்னகை அரசி. புன்னகையாலே பலரை கவித்து விடுவார் நிக்கி கல்ராணி. எந்த நடிகருடனும் ஜோடி போடுவார், அட்டகாசமாக நடனம் ஆடுவார். சமீபத்தில் நிக்கி கல்ராணிக்கு பட வாய்ப்பே இல்லாமல் போனது. விசாரித்ததில் அவருடைய அக்கா சஞ்சனா செட்டி போதை வழக்கில் சம்பந்தப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறார். ஒரு 10-15 நாளுக்கு ஜெயிலையும் இருந்துட்டு வெளியே வந்திருக்கார். இதனால் சஞ்சனா செட்டிக்கும் வாய்ப்பு இல்லை. சஞ்சனா செட்டியுடைய தங்கை நிக்கி கல்ராணிக்கு இப்போ பட வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, எந்த சமயத்திலும் சஞ்சனா செட்டி போதை கடத்தல் வழக்கில் ஜெயில் கம்பி என்ன நேரிடும் என்ற காரணம். அக்கா கறி போதை கடத்தல் வழக்கில் இருக்கல்ல, ஒரு தங்கச்சி மட்டும் எப்படி நல்லவளாகும், இப்படி ஒரு சென்டிமெண்ட்டு தமிழ் சினிமாவில். இதனால் நிக்கில் கல்ராணி இப்போது படம் இல்லை, கவர்ச்சி பட ஷூட் நடத்தி கொண்டிருக்கிறார். மீராமித்துனுக்கு கோர்ட்டு சம்மன். போலீஸ் விசாரணைக்கு ஆஜரானார் மீராமித்துன். மீராமித்துன் சமீபத்தில் விபத்திலெல்லாம் சிக்கினார், சர்ச்சையில் சிக்கினார், பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் மீராமித்துன். பேர் கிடைச்ச அளவுக்கு புகழ் கிடைத்தது, பணமும் கிடைத்தது. அதே சமயத்தில் ஆஸ்பத்திரியும் போய் சிகிச்சை பெற்றுக்கொண்டார். நாக்கு சனி சேலையில் வடியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாக்கை எப்பவும் அடக்கிக்கணும், பேசுகிறத யோசித்து பேசணும். மீராமித்துன் தேவையில்லாமல் பட்டியல் இனத்தவரை கொஞ்சம் அருவறுப்பாக பேசிவிட்டார். விடுவாங்களா பட்டியல் இனத்தவர்,
உடனடியாக மீராமித்தின் மீது போலீஸில் புகார் செய்தார்கள். விசாரித்தவர்கள் பட்டியலினத்தவரை எப்படி மீனாமித்துவன் விமர்சித்து பேசலாம் என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக போலீஸ் விசாரணைக்கு ஆஜரானார் மீரா மித்துன். அரசு தரப்பில் ஜெயித்தால் மீரா மித்துன் மறுபடியும் ஜெயில் கம்பிய எண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மகான் படத்தில் வாணி போஜன் காட்சிகள் நீக்கம். மகான் படத்தில் சீயான் விக்ரத்துக்கு ஜோடியாக நடித்தவர் வாணி போஜன். இந்த படத்தில் வாணி போஜன் 10 நாட்கள் கால் ஷீட் கொடுத்து பல காட்சிகள் நடித்திருந்தார். ஆனால் படம் வெளியான போது வாணி போஜன் நடித்த ஒரு காட்சி கூட படத்தில் இடம்பெறவில்லை. டைட்டிலில் நன்றி வாணி போஜன் என்று அறிவித்திருந்தார்கள். படம் அதிகமான நீளம், 3.25 மணி நேரம் போனதுனால வாணி போஜனின் காட்சிகள் படத்தில் ஒட்டாமல் இருந்ததால் நீக்கப்பட்டு விட்டதாக படப்பிடிப்பு குழுவினர் தெரிவித்தார்கள். ஆனால் வாணி போஜன் தரப்பில் என்னை பழிவாங்கிவிட்டார் இயக்குனர் என்று புகார் சொல்லியிருக்கிறார் வாணி போஜன். வாணி போஜன் ஒத்துழைப்பு கொடுக்காததாலும் காட்சிகள் நீக்கப்பட்டன என்று ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டுகிறார்கள். இதில் எது உண்மை என்பது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். பரபரப்பான தகவல்களுக்கு திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.